ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் டாட்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் குழம்பு செய்ய போறோம். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சின்ன வெங்காயம் ஆயில் விட்டு முதல்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட பூண்டு வந்து பல்லு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா நாலு, மீன் குழம்பு கொஞ்சம் காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆனியன் நல்லா வணங்கிடுச்சு, சீரகம் கொஞ்சம், மிளகு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆயிட்டோம். இப்போ இது கூட மிளகாத்தூள், சாரி கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ ஆறிச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். நீங்க இதை அரைச்சிட்டு வந்து குழம்ப தாளிச்சிடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்மளோட மண் சட்டி வச்சிருக்கிறோம், மீன் குழம்புக்கு அத டேஸ்டா இருக்கும். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிட்டோம், வெந்தயம் சேர்ந்துருச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, 2 வரமிளகாய் நல்லா தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்மளோட மீன் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த வாசம், மீன் வாசம் அதிகமா அடிக்காது இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. குழம்ப தாளிச்சுட்டு இதை லாஸ்டா போட போறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிட்டோம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. தக்காளி, ஒரு தக்காளி இங்கதான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடணும். பாருங்க, நம்மளோட தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம புளிய ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சிருக்கிற புளிய, இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த திக்னஸ் இருக்கணும். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸா எடுத்து உள்ள போட்டுடலாம். குழம்பு கொதிச்சது போதும், நீ மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து கரெக்டா 4 மினிட்ஸ் தான் வேகணும். 3 to 4 மினிட்ஸ்ல நீங்க கரெக்டா டைமை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிருங்க. உள்ள போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணவும் கூடாது. கரெக்டா ஒரு 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 4 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு நம்மளோட மீன். போதும், நீ ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை தூக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்ப உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.